அஸ்லாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான வாழை இலை பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நிஷோரா பேஷனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நியூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்ம வாழை இலை பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வாழை இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையை இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வாழை இலை ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு பரோட்டாவையும் வச்சுட்டு இது மேலேயும் நம்ம சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு பரோட்டா வச்சுட்டு மறுபடியும் சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம். பரோட்டாவும் கிரேவியும் நம்ம லேயர் லேயராக சேர்த்து நம்ம இந்த வாழை இலையில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பரோட்டா. இப்போ இந்த இலையை அப்படியே மடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நூல் வச்சு இந்த இலையை நம்ம நல்லா கட்டிடலாம். நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எங்கேயுமே பரோட்டா வெளியில் வராமல் நல்லா கவர் பண்ணி நம்ம வாழையிலே கட்டியாச்சு. இப்போ இன்னொரு பரோட்டாவும் இந்த வாழையிலையில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பிச்சு போட்டு இந்த பரோட்டாவை சேர்த்துக்கலாம். இதிலே நிறையா சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம். இது மேலே மறுபடியும் பரோட்டாவை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த வாழை இலை பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மடிச்சிட்டு நல்லா வாழை இலையை கவர் பண்ணிடலாம். இதையும் ஒரு நூல் வச்சுட்டு நம்ம கட்டி இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது ரெண்டு பக்கமும் பிரட்டி போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த வாழை இலையை இந்த மாதிரி வேக வைக்கும் போது இந்த வாழை இலையில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த பரோட்டாவில் ஃபுல்லாக இறங்கிடும். இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு வாழை இலை பரோட்டாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த இலையுடைய கலரே நல்லா மாறிடணும். இப்போ இதுவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம வாழை இலை பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி வாழை இலை பரோட்டா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழை இலை பரோட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.